கெஸ்ட் ரோல் பண்ணதுக்கு பெருமைப்படுறேன். சில படங்களில் படம் முழுக்க வந்தால் கூட படம் முடித்து பார்க்கும்போது ஏண்டா நடித்தோங்கிற ஃபீலிங் வரும். இது கொஞ்ச நேரம் வந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நான் நடித்ததுக்கு பெருமைப்படுறேன். காரணம், நான் திரௌபதி என்ற படத்தை பார்த்து மோகன் என்பவர் நண்பரை தேடி அவருக்கு ஃபோன் பண்ணி நான் சான்ஸ் கேட்டு வாங்கி இந்த படத்தில் சார் முடிஞ்சு போச்சேன்னார். இருந்தாலும் ஒரு சீன் பண்ணுவீங்களான்னார். பண்ணுற சார்னு பண்ண படம் அது வந்து முழுமையடைந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. நான் அப்படி கேட்டு பண்ணது வீண் போகலைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதற்கணத்தை டைரக்டரை ஒரு விஷயத்தில் பாராட்டு என்னென்னா, த்ரோட் த பிக்சர் இந்த படத்தில் யாருமே நடிக்கலை. யாருமே நடித்த மாதிரியே இல்லையா, அவங்கவுங்க கிட்ட வாங்கியிருக்கிற வேலை, அவங்கவுங்க அந்த ரோலில் அப்படியே வாழ்ந்திருக்காங்க. அந்த விஷயத்தில் ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஐ மஸ்ட் டெல் யூ, ரொம்ப பெரிய விஷயம் எல்லாரும் அது. அண்ட் முக்கியமாக அவர் பல இடங்களில் கேமராவை வச்சு படம் எடுத்திருக்கார். பல இடங்களில் பொய், புரட்டு, போலி அரசியல், இதற்கெல்லாம் கேமராவை வச்சுட்டு செருப்படி கொடுத்துருக்கார். மிகப்பெரிய விஷயம் அது. போலி அரசியலுக்கும் எப்படி நம்ம ஜனங்களை பிரிக்க பார்க்குறாங்க இந்த நாட்டில்ங்கிற விஷயத்த ரொம்ப தெள்ள தெளிவாக அழகாக சொல்லியிருக்கார். அந்த ராஜன் சார் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் சார், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கேவலப்படுத்துகிறதே நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நான் என் மனசில் பட்டதை சொல்கிறேன், யாராவது தப்பாக இருந்த மன்னிச்சுங்க. எந்த அளவுக்கு தங்கப்பதக்கத்தில் எஸ்பி சௌத்ரியை பார்த்து நாம் பெருமைப்பட்டோமோ, அதே மாதிரி இந்த ருத்ர தாண்டவத்தில் ருத்ர பிரபாகரனை பார்த்து பெருமைப்படும். அப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல் பிக்சர். எல்லா லாங்குவேஜ்லையும் எல்லோரும் பார்க்கணும். எங்கேயுமே ஒரு தோய்வு எனக்கு தெரியல. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் கதையை. எஸ் டேக்கன் இட் பியூட்டிஃபுல்லி. திருப்பி திருப்பி நான் தான் சொல்கிறேன், யாருமே நடித்த மாதிரியே தெரியல. அவங்கவுங்க இந்த ரோலில் வாழ்ந்த மாதிரி இருக்கு. ஒரு பர்பஸ்ஃபுல் பிக்சர். இந்த மாதிரி மோகன் சார், நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணாமல் உங்கள் மனசுக்கு நியாயம்னு படுறத படமாக இடுங்க, மக்கள் ஒத்துக்குவாங்க. நன்றி. வணக்கம். நான் ஒரு இந்துவா இந்த படம் வந்து மோகன்ஜி எடுத்ததுக்கு அவரை பாராட்டுறவரை அவர் நன்றி சொல்லணும். இது வரைக்கும் எப்படி ஒரு ஆம்பளை இந்த திரையுலகத்துக்கு வந்ததே இல்லை. இந்து மதத்தை கொச்சப்படுத்தி, இந்து மதத்தை காயப்படுத்தி நிறைய படங்கள் வந்துருச்சு. இது வரைக்கும் யாருமே வந்து இந்து மதத்தை பற்றி, இந்து மதம் இப்போ சார்ந்த இந்த பிசிஆர் ஆக்ட், இதை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். பிசிஆர் ஆக்ட் இன்று வரை இவ்வளோ தைரியமாக, இவ்வளோ போல்டாக சினிமாவில் யாருமே சொல்லலை. முதல் முதல் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி. இதனால் மிக மிக ஒரு சில சமூகங்கள் பெரிதும் பாதிக்கப்படுது. அந்த பாதிப்புகளால் என்ன நினச்சிட்டு இந்த இந்த படத்து காட்சியை அவங்க நமக்கு நல்லபடியாக காட்டும். இன்னொன்று, ஒரு நண்பர் கூட போக இவர் நம்ம ஜேஎஸ்கே கோபி, முழுமையாக அவர் தான் கூட கூட இருந்து இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ஒத்துழைக்கிறார். அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், மோகன்ஜி படத்தை பார்த்தா கோவப்படுறாங்க. அவங்களாம் அந்த தப்பு செய்கிறாங்க, அவர் படத்து மேலே கோவப்படுறாங்க. நீங்கள் தப்பு செய்யலாம், நீ ஏன் கோவப்படுற? அவர் கருத்தை பதிகிறார். அதுக்கே நீ ஏன் கோவப்படணும்னு கேட்குறேன். அது கோவப்படுறதுக்கு நியாயமே இல்லை. அதுக்கு மருந்து, நீ திருந்து. நீ இப்போ இது மாதிரி திருந்தனா இது மாதிரி படங்கள் எடுத்து நீங்கள் திருத்தப்படுவீர்கள். இதுதான் என்னோட எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நான் நிறைய ப்ரிவியூ ஷோஸ்க்கு சமீப காலமாக நான் போனதில்ல. ஸோ முதல்ல நன்றி சொல்லணும் தர்ஷா குப்தாக்கு என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு இந்த ஷோக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு அற்புதமான, அமோகமான ஒரு தமிழ் படத்தை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த படத்தை எடுத்த படத்தை எழுதின முதல்ல, ஏன்னா ரைட்டருக்கும் டைரக்டர் சாருக்கும் கேமராமேன் சாருக்கும் எக்ஸலண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்த மியூசிக் டைரக்டர், மொத்த டீமுமே, ஒரு சினிமாங்கிறது என்றைக்குமே ஒரு டீம் ஒர்க். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை நடிகர்களும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நடிக்கலை, அதை தத்ரூபமாகவே வாழ்ந்திருக்காங்க. எஸ்பெஷலி தீபாகா பின்னிட்டாங்க. செம்மையான படம், நிறைய நல்ல கருத்துக்கள். சொசைட்டிக்கு அன்றும் இன்றும் என்றும் தேவையான கருத்துக்கள் வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த மாதிரி படங்கள் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு டைரக்ட் பண்ணுற டைரக்டர்ஸ் வரும்போது எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு கூட ஒரு பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸோடலாம் நம்மளும் பண்ணணும், நமக்கு ஒரு நல்ல கேரக்டர் வரணும் அப்படின்னு. ஸோ இதை கேட்குற டைரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த படத்துலேயே சான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ டீம் மொத்தத்துக்கும் வாழ்த்துக்கள். படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு த டீம், எல்லாருக்குமே நன்றி வணக்கம். தேங்க்யூ.